இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட்மெண்ட். அது இல்லாம இது ஓபன். ஓகே வைக்கிறதுனால வச்சு. ஆமா இது அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த கீழ வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட். ஓ அது ஆங்கிளை மாத்திக்கலாம். ஆமா இதுல எக்ஸ்ட்ரா ஹைட்க்கு வந்து உங்களுக்கு இதுல கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க ஃபிட்டிங்ஸ். எக்ஸ்ட்ரா ஹைட் வேணும்னா உங்களுக்கு இந்த கிளாம்ப் வச்சிட்டா மாட்டுவாங்க. எம்ஆர்பி பாத்தீங்கன்னா தெரியும் 804 ரூபாய். நீங்க எங்க போனாலும் எந்த கடைக்கு போனாலும் எம்ஆர்பி பிரைஸ் தான் ரூட்ஸ் ஆர்னு கொடுப்பாங்க அந்த பிராண்ட் ஆரம்பலாம். ஓகே இது 804 ரூபாய் எம்ஆர்பி. நான் உங்களுக்கு தரது வந்து சைடு இண்டிகேட்டர் கவரு உள்ள வர்ற பவுலு கைப்பிடி உங்களுக்கு இது வந்து ஒரு காம்போ. அதாவது ஒரு வண்டிக்கு எங்கெல்லாம் குரோம் வருமோ அந்த ப்ரூஃப் செட்டு இதுல வந்து இது எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா 2000 ரூபாய் வரும். காலர் பொறுத்த வரைக்கும் 700 ஸ்டார்டிங் இருக்கு. இது நீங்க வெளியே எப்படி போனாலும் ஒரு 4500 வரும். உங்களுக்கு 2000 ரூபாய் இதுல இல்லை சார். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த சைஸ் உங்களுக்கு வைக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது பொலேரோக்கெல்லாம் உங்களுக்கு சீட்டு கடையில் வைப்பாங்க. இதுங்கும் போது உங்களுக்கு 12 மந்த்ஸ் வாரண்டி அதாவது 1 இயர். இது எடுக்கிற மாதிரி தான் 1300 வரும். ஒரு வருஷம் இதில் ஏதாச்சும் ஃபால்ட்டுன்னு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வேற பாக்ஸ் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு 300 ரூபாய் ஸ்டார்டிங் இருக்கு. 300 ரூபாய் ₹300 உங்களுக்கு 12 இன்ச் 13 இது ரெண்டு எடுத்தீங்கன்னா 300 ரூபாய். அதே மாதிரி இப்போ ஹெட்லைட் ஏர்லாம் கிடைக்கிறா விலகமையில கிடைக்கிறாங்கலாம் கேட்குறாங்க. வெளியே எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு 2 ரூபா பட்ஜெட்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். பாத்துருப்போம். ஸோ அதில் வந்து நிறைய பொருள் காமிக்க முடியல. அதை வந்து பார்ட் 2 கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி வச்சுட்ருந்தோம். ஸோ இப்போ நம்ம இந்த பார்ட் 2 வீடியோவில் என்னென்னலாம் பார்க்கலாம். அப்படி ஒரு ஒரு ப்ராடக்டாக அப்படி காமிங்க ப்ரோ. ஓகே இது வந்து ஸ்ப்ரே பெயிண்ட். ஓகே இதில் வந்து ஒரு 5 கலர் வரும். ரெகுலராக மூவ் ஆகிற கலர் அதாவது உங்களுக்கு பிளாக்கு சில்வரு ஒயிட்டு ரெட்டு அப்புறம் க்ரீன். ஓகே இது வந்து பைக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஸ்கிராச் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆகும்போது இதுல டச் அப் பண்ணிக்கலாம். இதுல வந்து 450 ml இருக்கும். இது எடுக்கும்போது உங்களுக்கு 130 வரும். வெளியே எங்க போனாலும் ஒரு 270 கொடுக்கணும். நம்ம 130 கொடுக்குறோம். அதாவது உங்களுக்கு 450 ml இருக்கும். இந்த மூடி கலர் என்ன இருக்கோ அந்த கலர் தான் பெயிண்ட். அது இல்லாம உங்களுக்கு இதை எடுத்தீங்கன்னா ஆஞ்சல் ஃபோ. இந்த ஃபோக் வந்து யூனிவர்சல். எந்த வண்டிக்கு வேணாலும் போட்டுக்கலாம். அதாவது ரவுண்டு வர்ற எந்த வண்டிக்கா இருந்தாலும் இந்த ஃபோக் போட்டுக்கலாம். இதுல ரெண்டு கிளாம்ப் வந்துடும். வித் கிளாம்போட வந்துடும். இந்த அவுட்டர் ப்ரொஜெக்டர் வந்து ரெண்டு கலர்ல இருக்கு. அதாவது ஒயிட்லயே இருக்கு ப்ளூலயே இருக்கு. இந்த ரிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரிங் வந்து ஒயிட்லயே வந்துடும் ப்ளூலயே வந்துடும். அதாவது சென்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுப்பாங்க. இது வந்து ஒயிட் வரும். அவுட்டர் வந்து ஒரு பார்டர் மாதிரி இருக்கும் மத்த வண்டியில பாக்குற மாதிரி. இது எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ரெண்டு சேர்த்தியே 450 வரும். அடுத்ததுதான் இந்த ஹார்ன். இப்ப சின்ன வண்டியில இருந்து பெரிய வண்டி வரைக்கும் போட்டுக்கலாம். பேட்டரி மட்டும் ஹெவியா இருந்தா போதும். இது ஸ்டெபிள் ஏறாருன்னு 3300 வந்து இதுல எம்ஆர்பி. நான் உங்களுக்கு தர்றது 2400 ரூபாய். நீங்க நார்மலா வந்தாலும் உங்களுக்கு இங்க பிரைஸ் சொல்றதே 2700 ரூபாய் சொல்லுவோம். அது உங்க சேனல் நேம் சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த 2400 ரூபாய்க்கு தரோம். ஓகே. சோ இப்ப இது வந்து நல்ல ஸ்டெபிள். நீங்க யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க பிராண்டு நல்ல பிராண்டு தான் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் பிராண்ட் தான் ஸ்டெபிள். ஓகே சோ அவ்வளவு சீக்கிரம் கம்ப்ளைன்ட் வராது. கம்ப்ளைன்ட் வராது. உங்களுக்கு கம்ப்ளைன்ட் வந்தாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பாயிலர் லைட். ஓகே இந்த ஸ்பாயிலர் லைட்ங்கிறது உங்களுக்கு எந்த வண்டிக்கு எடுத்தாலும் ஸ்பாயிலர் லைட்ங்கிறது மேக்ஸிமம் சீக்கிரம் போயிடும் தண்ணி வெட்டுச்சுன்னா. இதுலயே உங்களுக்கு 4-5 சைஸ் இருக்கு. ஓ 4-5 சைஸ் அங்கட்ட இருக்கு. ஓ சோ இப்போ இது வந்து ஒவ்வொரு மாடலுக்கு மாறும் இல்லீங்க? ஆமா கண்டிப்பா ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு சேஞ்ச் ஆகும். இதுல எதை எடுத்தாலும் என்கிட்ட நீங்க கேக்குற ஸ்டைல்ல நான் கொடுத்துறேன் லைட். அடுத்து நம்ம டே லைட் பார்க்கலாம். இந்த டே லைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 சேர்த்தி 100 ரூபா. ஓகே உங்களுக்கு ஹெட்லைட் கீழே அந்த பம்பர் ஃபாக் இருக்கு பார்த்தீங்களா, பம்பர் ஃபாகுக்கு மேலேயும் போட்டுக்கலாம் கீழேயும் போட்டுக்கலாம். இதுல ஒயிட் ப்ளூ க்ரீன் இதுல 3 கலர் இருக்கு எப்பொழுதுமே அவைலபிளா இருக்கும். ஓகே இது எடுத்தீங்கன்னா 2 பீஸ் சேர்த்தி 100 ரூபா. நல்லா பிரைட்டா இருக்கும். ஓகே ஸ்டேரிங் நாப் போட்டுக்கலாம். ரெண்டு போட்டு லாக் பண்ணா போதும் பக்காவா இருந்துரும்.
இதுலயே உங்களுக்கு ஒரு 10 கலர் இருக்கு என்கிட்ட. ஓ கலர்ஸும் இருக்கு. 10 கலர் இருக்கு. என்ன பிரைசிங் ப்ரோ வருது? இது எடுத்தீனா ரெண்டு பீஸ் சேர்த்து 150 ரூபாய். ஓ இதுல ஒரு செட் வரும் 150. சோ ரைட் லெஃப்ட் ரெண்டு வந்து. ஆமா. இதை வந்து ரூட் சார்னு. இதுல எம்ஆர்பி பாத்தீங்கன்னா தெரியும் 804 ரூபாய். நீங்க எங்க போனாலும் எந்த கடைக்கு போனாலும் எம்ஆர்பி பிரைஸ் தான் ரூட்ஸ் ஆர்னு கொடுப்பாங்க அந்த பிராண்ட் ஆர்ன் எல்லாம். ஓகே இது 804 ரூபாய் எம்ஆர்பி. நான் உங்களுக்கு தரது வந்து 600 ரூபாய். 600 ரூபாய் கொடுத்துருவேன் ரெண்டு சேர்த்து. இது பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து ரூட்ஸ் ஓஇ தான். ஆமா இது ஓஇ தான். இது ரூட்ஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு இன்க்ளூடா உங்களுக்கு அந்த சிம்பிள் கொடுத்துருப்பான். அந்த மோனோகிராம் பண்ணி அந்த மோனோகிராம் உங்களுக்கு ரூட்ஸ் இன் பிரிண்டிங் வந்துரும். சவுண்ட் நல்லா பக்கவா இருக்கும். ஓகே அடுத்து ஹெட்லைட் பல்பு எல்இடி. ஓ இது வந்து பைக்குக்கும் போட்டுக்கலாம் காருக்கும் போட்டுக்கலாம். ஓகே சோ என்ன பிரைஸ் ப்ரோ வருது உங்களுக்கு? இது ரெண்டு பீஸ் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு 450 கொடுத்துருவோம். ரெண்டு பீஸ் சேர்த்து 450. ரெண்டு பீஸ் சேர்த்தே 450. ஓ ஃபைன். நீ தனியா வாங்க போனாலும் உங்களுக்கு ஒரு பல்புக்கே 700-750 அந்த மாதிரி கொடுக்கணும். நான் ரெண்டு பீஸ் சேர்த்து 450 கொடுத்துருவேன். இது பைக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து டிக்கி டிஆர்எல் சொல்லுவாங்க டிக்கி டேலைட். ஓ அதாவது உங்களுக்கு ஆமா பீஸ் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு காருக்கு ஃபுல்லா கவர் ஆயிக்கும். இதுலயே உங்களுக்கு இண்டிகேட்டர் ரைட் லெஃப்ட் இண்டிகேட்டருக்கு வந்துரும் பார்க்கிங்க்கு வந்துரும் பிரேக்குக்கு வந்துரும் ஃபிளாஷிங் சேர்த்து இருக்கு இன்க்ளூடு. இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 500 வரும் ஒரு வண்டிக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரிப். ஆமா இதுல ஒயர் கொடுத்துருப்பான் அதுக்கேற்ற மாதிரி ரைட் லெஃப்ட் இண்டிகேட்டருக்கு பிரேக்குக்கு பார்க்கிங்க்கு ஃபிளாஷரு எல்லாமே வந்துடும் சேர்த்தே வந்துடும். ஆமா அதே மாதிரி இப்போ ஹெட்லைட் டிஆர்எல்லாம் கிடைக்குதா விலை கம்மியில் கிடைக்குதான்னு கேட்டு வராங்க. வெளியே எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு 2 ரூபா பட்ஜெட்டில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்மள்கிட்ட வரும்போது இது ரெண்டு சேர்த்தியும் உங்களுக்கு நான் 450 கொடுத்துருவேன். ரெண்டு சேர்த்து 450. ரெண்டு சேர்த்தி 450 உங்களுக்கு இதில் பார்க்கிங்க்கும் ப்ளஸ் இண்டிகேட்டருக்கும் வந்துடும் ரைட் லெஃப்ட் இண்டிகேட்டருக்கு ரெண்டு பீஸ் வந்துடும். இந்த ரெண்டு பீஸ் சேர்த்தி தான் 450. ஓ நீங்கள் இண்டிகேட்டர் வரும்னு சொல்கிறது அந்த கார்னர்ஸில் இருந்துடும் உங்களுக்கு இங்கிருந்து எண்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு ரைட் லெஃப்ட் இண்டிகேட்டர் வந்துடும். ரெண்டு சேர்த்தி 450. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம் தான் நான் கண்டிப்பா இல்ல. சோ இது குவாலிட்டில வந்து இந்த காம்ப்ரமைஸ் இல்ல. குவாலிட்டி பக்காவா இருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரா லைட்னு சொல்லும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லைட்னு எடுத்தாலே உங்களுக்கு பல்பு வந்து 55 வாட்ஸ் சின்னதாக வரும். இது வந்து பெரிய பல்பு. இப்போ ஹெட்லைட் பல்பு எந்த அளவுக்கு ஈக்குவலாக பவர் இருக்கோ அதே பல்பு சேம் அதே பல்பு இதில் போட்டுக்கலாம். வித்து பார்க்கிங் பல்பு வந்துடும். வித்து பார்க்கிங் போது உங்களுக்கு ஹெட்லைட்ல என்ன பவர் இருக்கோ ஈக்குவல் டு ஈக்குவல் இருக்கும். ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டு இது வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு தனியாக கட் அவுட் வைக்கலாம். இந்த கட் அவுட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 500 வரும். இந்த கட் அவுட்டர் பிளஸ் உங்களுக்கு பல்பு போட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா பவர் ஜாஸ்தியா இருக்கும். ஹெட்லைட் விட பவர் ஜாஸ்தியா இருக்கும். இந்த கட் அவுட்டர் போட்டா தான் பவர் ஜாஸ்தி கிடைக்கும். கிளிப்ஸ் பிராண்ட் பல்ப் கொடுத்துருவேன் இன்க்ளூடா. நீங்க சொல்றது இப்ப இந்த செட் எடுத்தாங்கன்னா ரெண்டையும் கம்ப்ளீட்டா எடுத்தாங்கன்னா நீங்க பல்பு வந்து நம்ம தேவைக்கு போடுறது. உங்களுக்கு நார்மலா வேணும்னா உங்களுக்கு இதுல வித் பல்பு வாங்கி போட்டுக்கணும். உங்களுக்கு இதுவும் பிளஸ் பல்பு எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா 800 வரும். கிளிப்ஸ் பிராண்டு இது வாரண்டி பீஸ் தான். அது இல்லாம உங்களுக்கு இதை இது எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா செட்டு 900 வரும். ரெண்டு பீஸ் சேர்த்து வாஸ்கோ பிராண்டு தான் வித் பார்க்கிங் வந்துடும். எடுத்தீங்கன்னா ஃபயர் ஸ்டாப்பு. வண்டியில மாடிஃபை பண்றதுக்குன்னு சொல்லும் போது உங்களுக்கு இதோட பர்பஸ் வந்து உங்களுக்கு ஃபயர் ஃபயருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இது வந்து மேக்ஸிமம் நீங்க மாடிஃபை பண்ற வண்டி எந்த வண்டி எடுத்தாலும் இது இருக்கும். அலாய்க்கு வண்டி வச்சுப்பாங்க. இதோட பிரைஸ் 150 தான். 150 தான். இது சீட் பாசி வுட். இது வந்து எக்ஸ்டிங்கிஷர் மாதிரி. ஆமாங்களா? ஓகே சேஃப்டிக்காக. சேஃப்டிக்காக தான். இது வந்து சீட் வுட். ஓ மேக்ஸிமம் டிரைவர் யூஸ் பண்ணுவாங்க. டிரைவர் இல்லாம உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உங்களுக்கு லாங் டிரைவுக்குலாம் பக்கத்து சீட்டுக்கு சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ ரைட் லெஃப்ட் ரெண்டுமே வந்துரும். டிரைவர் ஒபினியன் ரெண்டுக்கும் ரெண்டுத்துக்கு சேர்த்தியே வந்துடும். நீங்க ஓபன் பண்ணால இதோட உட்டோட ஸ்மெல் வரும். உட்டோட ஸ்மெல் வரும். இது ரெண்டு சீட்டுக்கு எடுக்கும்போது உங்களுக்கு செட்டுக்கு 900 வரும். செட்டு 900 ரெண்டு எடுத்தா ஒரு சீட்டுக்குங்கும்போது 450 ரூபாய் வரும். ஓகே ரெண்டு சீட்டுக்கு சேர்த்து 900 ரூபாய் வரும். ஓ இந்த அதுலயே மார்பிள். இது வந்து ஹாட்டா இருக்கும்போது ஹாட்டாவும் இருக்கும் சில்னஸா இருக்கும்போது சில்னஸா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். சோ இப்போ இது எல்லாமே வந்து இருக்கிற மாடல் வந்து எல்லா மாடலுக்கும் சூட் ஆகும். யுனிவர்சலா இது வந்து யுனிவர்சல் தான். ஓகே எல்லா வண்டிக்கு போட்டுக்கிறது இதாது. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஹெட்ரஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஹெட்ரஸ்ட் ஹோல்ஸ்ல உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே ஃபிக்ஸ் பண்ணிட்டா இது எந்த அளவுக்கு லெந்த் இருக்கு பாருங்க. உங்களுக்கு அந்த எண்ட் வரைக்கும் வந்துரும். ஓகே
அதாவது இந்த டாப் லைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன வண்டில இருந்து பெரிய வண்டி வரைக்கும் எல்லா வண்டிக்கும் போட்டுக்கலாம். ஓகே. ஒரு சில டைம் எல்லோ ஓட்டுறதுனாலும் சின்ன வண்டி எல்லாம் நீங்க சொல்றது வித் மிரர், அந்த டோட்டல் செட் வித்வுட் மிரர் வரும். அந்த 500 சொல்றது வித்வுட் மிரர் பிளைனா இருக்கும். இந்த 800 சொல்றது உங்களுக்கு வித் மிரரோட கவர் ஆயிக்கும். அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், டூ ஃபான் மெட்டீரியல் சொல்லுவாங்க. பிராண்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு 100% இல்லைனாலும் இது 75% வரும். இந்த 500 சொல்றது உங்களுக்கு நார்மலா தான் இருக்கும். உங்களுக்கு 800 எடுக்கும்போது உங்களுக்கு இது நல்லா இருக்கும். டூ ஃபான் மெட்டீரியல் கேட்டு வர சொல்லுங்க. எந்த மாடல் கேட்டாலும் எல்லா வண்டிக்கும் இருக்கு எங்கிட்ட. நீ கேட்கற வண்டி நான் கொடுத்துறேன். மெட்டீரியல் வந்து டூ ஃபான் மெட்டீரியல் சொல்லுவாங்க. டூ ஃபான் மெட்டீரியல் போது உங்களுக்கு திக்னஸ் நல்லா இருக்கும். டபுள் லேயர் கொடுப்பாங்க. வீல் கப்பு, வீல் கப்ல என்ன விலையில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க? வீல் கப் 300 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 300 ரூபாய் அந்த 300 ரூபாங்கறது உங்களுக்கு 12 இன்ச் 13 இது ரெண்டு எடுத்தீனா 300 ரூபாய். ஓ அதுலயே உங்களுக்கு அடுத்து குவாலிட்டி போறோம் உங்களுக்கு 350 வரும். ஓ ஃபைன் சார். இது வந்து 400 வரும். இது 14 சைஸ். 400 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 400 450 500 மெட்டீரியல் கேத்த மாதிரி உங்களுக்கு பிரைஸ் சேஞ்ச் ஆகும். சோ இதுல டபுள் கலர் வேணாலும் டபுள் கலர் இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு 100 சேர்ந்து வரும். 350ங்கற இடத்துல உங்களுக்கு 100 சேர்ந்து வரும். 450 இது வந்து ஸ்டேரிங் கவர். ஓகே. ஸ்டேரிங் கவர் பொறுத்த வரைக்கும் 100 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. இது வந்து அதுக்கு அடுத்த குவாலிட்டி 200 ரூபாய் வரும். இந்த அட்டையில வர்றதுங்கும்போது உங்களுக்கு மெட்டீரியல் உங்களுக்கு டிஃபரெண்ட் கொடுத்துருவோம். லெதர் மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஒரிஜினல் லெதர்லாம் வராது, லெதர் மெட்டீரியல். இது எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 200 ரூபாய் வரும். ஒரு சில டைம் இது மாதிரி சாண்டல் கலர் சீட் கவர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு மேட்சா இருக்கும். இது தண்ணி ஊத்தி கலையிக்கலாம். அழுக்கானாலும் ஈர துணியை வச்சு தொடச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இதுலேயே உங்களுக்கு 100 ரூபாய்க்கு இருக்கு, 200 ரூபாய்க்கு இருக்கு. இந்த மெட்டீரியல் இருக்குமோ 200 ரூபாய். அதாவது இந்த அட்டையில வரும் உங்களுக்கு குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சி பார்த்தாலும் தெரியும். 100 வேணா 100 கொடுத்துடலாம். ரெண்டு வெரைட்டில இருக்கு. அதெல்லாம் ஸ்பீக்கர் வந்து வாரண்டி பீஸ். இது பேக் ஸ்பீக்கர் இருக்கு பாத்தீங்களா? பேக் ஸ்பீக்கர் வந்து இது ஓவல் சைஸ், 6.9 இன்ச் சொல்லுவாங்க. பேக்ல வந்து 6 இன்ச் போட்டுக்கலாம், 6.9 இன்ச் ஓவலும் போட்டுக்கலாம். இதுங்கும் போது உங்களுக்கு 12 மந்த் வாரண்டி, அதாவது 1 இயர். இது எடுக்கிற மாதிரி இருந்தா 1300 வரும். ஒரு வருஷம் இதுல ஏதாச்சும் ஃபால்ட்னு வந்தீங்கனா நான் உங்களுக்கு வேற பாக்ஸ் பீஸ் தந்துடுவேன். ஓ வேற ரீப்ளேஸ்மென்ட்டாவே தந்துடுவீங்க? ரீப்ளேஸ்மென்ட் தான். ஓகே. அந்த மாதிரி ஐட்டம் தான் இந்த ஐட்டம். 800 வாட்ஸ். ஓகே. நீங்க நார்மலா உங்களுக்கு வால் ஸ்பீக்கர் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கனா இங்க 400 வாட்ஸ்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 400 வாட்ஸ் எடுத்தீங்கனா 800 வரும். ஓகே. அதுக்கு அடுத்து உங்களுக்கு பவர் கூடும்போது உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் டிஃபரண்ட் வரும். இது எடுக்கும்போது உங்களுக்கு சப் இன்க்ளூடா வந்துரும். சப் ஆம்ப் இன்க்ளூடு. ஓகே ஓகே. இது வந்து ஆம்ப்ளிஃபையர். தென் இந்த ரவுண்ட் பாக்ஸ். இன்னொன்னு இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா ரவுண்ட் இல்லாம உங்களுக்கு கேட்கறதுனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருந்தது, அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த ஷேப் பத்தி இது வரனால வந்து உங்களுக்கு ஷேக் ஆகாது. மூமென்ட் அப்ப வந்து ஷேக் இருக்காது. ஒரு இடத்துல வச்சீங்கனா அந்த இடத்துல உட்காந்துரும். அந்த மாதிரி ஐட்டது. இது எடுக்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு 2500 ரூபாய். 25. ஆமா. இது நீங்க வெளிய எப்படி போனாலும் ஒரு 4500 வரும். ஓகே. உங்களுக்கு 2000 இதுலயே லெஸ் ஆகுது. அது இல்லாம உங்களுக்கு இந்த சைஸ் உங்களுக்கு வைக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது பொலேரோக்கெல்லாம் உங்களுக்கு சீட்டு கடையில வைப்பாங்க. அந்த சைஸ் தான் இது. அண்டர் சீட் சப்பு சொல்லுவோம். ஓகே. சீட்டு கடையில எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த செப்பு. அந்த லாஸ்ட் சீட்ல வந்து பின்னாடி லாஸ்ட் சீட்டு கடையில வந்து வச்சுக்கலாம். இதுலயும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆம்ப் தான். இது ரெண்டு பீஸ் சேர்த்து 100 ரூபாய் தான். இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும், இவ்வளவு கலர்ஸ் இருக்கு. இங்க இருக்கு இல்லைங்களா? கம்ப்ளீட்டா. ஓகே. இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இது சப்போஸ் யாரோ கஸ்டமைஸ்டா கலர்ஸ் ஏதாவது கேக்குறாங்கன்னா நம்ம நாள் பார்த்துருவோம்.
பாலர் பொறுத்த வரைக்கும் 700 ஸ்டார்டிங் இருக்கு. 700 போது இருக்கிறதே லோ மெட்டீரியல் தான் அந்த 700. இது வந்து டோர் வைசர். ஒரு வண்டிக்கு 4 பீஸ் வரும். அதனால உங்களுக்கு பெரிய வண்டிங்க போது 6 பீஸ் வரும். இது 4 பீஸ் எடுத்து எடுக்கும்போது உங்களுக்கு 400 வரும் சின்ன வண்டிக்கெல்லாம். இதுலயே உங்களுக்கு 6 பீஸ் வர்றது எடுக்கும்போது உங்களுக்கு 600 வரும். நான் இத மெட்டீரியல் உங்களுக்கு ஃபுல் பிளாக்கா வந்துரும். உங்களுக்கு 3mm டேப் வந்துரும். மெட்டீரியல் நல்லா இருக்கும். இது டாப் ப்ரூஃப். ஸ்கார்பியோ பொலேரோ அது இல்லாமல் என்கிட்ட சின்ன வண்டிக்கும் இருக்கு. எல்லா வண்டிக்கும் டாப் ப்ரூஃப் இருக்கு. இது வந்து ஸ்கார்பியோங்க போது உங்களுக்கு 1200 வரும். ரெண்டு பீஸ் வந்துடும். இதுலயே உங்களுக்கு சின்ன வண்டிக்கெல்லாம் எடுக்கும்போது 600 ஸ்டார்டிங் இருக்கு. மெட்டல்ல வரும். உங்களுக்கு பெரிய வண்டிக்கும் போது ஃபைபர்ல வரும். உங்களுக்கு சின்ன வண்டிக்குங்க போது மெட்டல்ல வரும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் 600 இருக்கு டாப் ப்ரூஃப். அடுத்து நம்ம பார்க்க போறது குரோம் ஐட்டம். இந்த குரோம்ங்கிறது உங்களுக்கு இது வந்து பொலேரோக்கு வர்றது. உங்களுக்கு இதெல்லாம் போட்டுச்சுன்னா உங்களுக்கு 1000 வரும். பொலேரோட குரோம் கிரில் ஃப்ரண்ட் குரோம் கிரில் உங்களுக்கு வண்டியில வந்து இன்க்ளூடா வர்றது வந்து பிளாக்ல வரும். உங்களுக்கு இதே மாதிரி கிளைசிங் கொடுக்கும்ங்கிறதுக்கு வேண்டி உங்களுக்கு இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ் வரும். அந்த கிளாசினஸ் எல்லாம் வந்து நல்ல லைஃப் வரும் ப்ரோ. லைஃப் வரும். இதுக்கு உங்களுக்கு லிக்விட் இருக்கு. லிக்விட் தேய்ச்சீங்கன்னா உங்களுக்கு கலர் வரும். உள்ள வர்ற பவுலு கைப்பிடி உங்களுக்கு இது வந்து ஒரு காம்போ. அதாவது ஒரு வண்டிக்கு எங்கெல்லாம் குரோம் வருமோ அந்த ஸ்ப்ரூல் செட் இதுல வந்துரும். இது எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 2000 வரும். நம்ம இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் காமிச்சிங்க ப்ரோ. இப்ப நமக்கு ஹெட்லைட்ஸ் அது மாதிரி பம்பர் இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோங்களா? ஓ செகண்ட்ஸ் இருக்கு, புதுசு இருக்கு. ஓ ரெண்டுமே இருக்கு. ஆமா செகண்ட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரிஜினல் வரும். ஓஹோ. அதாவது புதுசு எடுக்கும்போது உங்களுக்கு செகண்ட் குவாலிட்டி வரும். செகண்ட் குவாலிட்டினா செகண்ட் குவாலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்கும் போது உங்களுக்கு செகண்ட்ஸ் வருது. அது பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே. மேல இங்க இருக்கு. ஆமா, இது மேல இருக்குது எல்லாமே அது இல்லாம எங்கிட்ட ஃப்ரெஷ் வேணா ஃப்ரெஷ் இருக்கு. ஆனா செகண்ட் குவாலிட்டி பக்காவா இருக்கும். ஓ ஃபைன். இதுல ரெண்டு கலர்ல வரும். ஓகே. Black white வந்துரும். பாத்தீங்கன்னா தெரியும். இதுல ரெண்டு கலர் வந்துரும். இருக்கு. அது இல்லாம இது ஓபன். ஓ இது வைக்கிறதுனால வந்து ஆமா இது அட்ஜஸ்ட்மென்ட். இந்த கீழ வந்து இது அட்ஜஸ்ட்மென்ட். ஓ அது ஆங்கிளையும் மாத்திக்கலாம். ஆமா இதுல எக்ஸ்ட்ரா ஹைட்க்கு வந்து உங்களுக்கு இதுல கிளாம்ப் கொடுத்திருப்பா ஃபிட்டிங்ஸ். எக்ஸ்ட்ரா ஹைட் வேணும்னா உங்களுக்கு இந்த கிளாம்ப் வச்சிட்டு தான் மாட்டுவாங்க. ஹைட் தேவைப்படுச்சுனா இதுல என்கிட்ட ரெண்டு கலர் இருக்கு. ஓகேங்களா? இது ஒன்னு டான் ஒன்னு. ஆமா இது எடுத்தீங்கனா உங்களுக்கு 500 தான் வரும். ஓகே. அது மேட். ஓகே. டூடல்ஸ் மேட் சொல்லுவாங்க. இதுல வந்து எங்கிட்ட 5 கலர் இருக்கு. இப்ப வந்து 2 கலர் காட்டுறேன். நம்ம கூட ஒண்ணு இருக்கு. இதுல பிளாக், கிரீனு, ப்ளூ, ரெட், அப்புறம் ஆஷ் கலர். மொத்தம் 5 கலர் இருக்கு. 5ல 2 கலர் காட்டியிருக்கேன். இதுல மொத்தம் 5 செட் ஆஃப் 5 பீஸ் சொல்லுவாங்க. எல்லா பீஸும் வந்துரும். ஆமா இதுல மொத்தம் 5 பீஸ் வரும். இந்த 5 பீஸ்ல என்னமெல்லாம் வரும்னா உங்களுக்கு பேக் பீஸ் இருக்குல்ல. உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு ரெண்டு வந்துடும். நெத்து பீஸ் ஃபுல்லா கவர் ஆயிரும் இந்த ரெண்டு பீஸ். அது இல்லாம உங்களுக்கு சென்டர் சீட் இருக்குல்ல, சென்டர் சீட்டுக்கு 3 பீஸ் வரும். அந்த 3 பீஸ் என்னன்னா உங்களுக்கு ரைட்டு,
இது வந்து ரைட் ரைட் லெஃப்ட் இது சென்டர் மிடில் ஃபுல்லா கவர் ஆயிரும். இந்த அஞ்சு பீஸ்ங்கிறது செட் ஆஃப் 5 பீஸ் 1000 ரூபீஸ். ஓகே, சோ இப்போ 7 சீட்டர் ஏதாவது போலரோ இல்ல ஆர்டிகா அந்த மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு எடுக்கும்போது இதுக்குன்ன தனி பீஸ் என்கிட்ட தனியா கட் பீஸ் இருக்கு. இருக்கு. 350 வரும். ஓகே. உங்களுக்கு லாஸ்ட்க்கு சேர்த்து போற மாதிரி இருந்தீனா உங்களுக்கு 1350 வரும். ஓ, சோ இது கூட எக்ஸ்ட்ரா அது மட்டும் வாங்கணும். ஆ, உங்களுக்கு ஒவ்வொரு வண்டிக்கு போடும்போது உங்களுக்கு அந்த 350 மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும். செட் ஆஃப் 5 பீஸ்ங்கிறது உங்களுக்கு சின்ன வண்டிக்கு 5 சீட்டர் இருக்கு எல்லாத்துக்குமே இது கரெக்டாக இருக்கும். ஓகே. 7 சீட்டர் 9 சீட்டர் 10 சீட்டருங்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த பீஸ் தனியாக வாங்கிக்கிறோம். தனியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 350 300 அந்த காஸ்ட் வரும். பம்பர். ஸோ பம்பரில் நம்ம பண்ணிட்டு இருக்கோமா ப்ரோ? ஆமாம், எல்லா வண்டிக்கும் பம்பர் பண்ணிட்டு இருக்கு. பம்பர் பண்ணிட்டு இருக்கு. ஆமாம், ஃப்ரண்ட் பம்பர் பண்ணுது, பேக்கு, அதை விட்டுனா சைடு ஃபுட் ஸ்டெப்பு, அதை விட்டா டாப் கேரியர் இருக்கும். ஓ, ஃபைன் ஃபைன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் எல்லா ஐட்டமும் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான் வீடியோவில் வந்து எல்லாத்தையும் காமிக்க முடியுமான்னு தெரில. ஸோ எங்கள் வியூவர்ஸ் வந்து உங்களோட காண்டாக்ட் வந்து நாங்கள் டிஸ்பிளேல போட்டுறோம், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றோம். ஸோ அவங்க உங்களை பார்த்து காண்டாக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக கைட் பண்ணி அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருங்க. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பம்பரு, அதை விட்டுனா சைடு ஸ்டெப்பு, இந்த டாப் கேரியர் மாற்றமாக இருந்தீங்கன்னா வண்டி இங்கே கிடைக்கிட்டே கொண்டு வந்தீங்கன்னா மாட்டிடலாம். லேபர் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கேயே மாட்டினா ரீசனபிளாக இருக்கும். ஓ, ஃபைன் ஃபைன். ஸோ அது இல்லாமல் இப்போ உங்ககிட்ட மாற்றுறது இல்லாமல் வெளியே மாற்றுறதுனாலும் வெளியே பக்கத்தில் ஆள் இருக்காங்க. உங்களுக்கு வித்தவுட் கிளாம்ப் ஒரு சில வண்டி இதுக்கெல்லாம் போடவே முடியாதுன்னு சொல்ற வண்டிக்கு போடுறத நம்ம வெளியே சொல்லி விடுவோம். வெளியன்னா இங்க இருந்து பக்கத்துல இருக்கு. ரீவர்க் கொஞ்சம் ரீவர்க் பண்ணி பண்ற மாதிரி. ஆமா, உங்களுக்கு அந்த கிளாம்ப் எல்லாம் ஆல்டர் பண்ணுவாங்க பாத்தீங்களா. ஓ, சரி சரி. இந்த வண்டியோட இப்ப ஸ்கார்பியோ வந்து போலரே போட முடியாதுன்னா அந்த கிளாம்ப் வந்து செஞ்சு போடணும். ஓகே, அந்த கிளாம்ப் செய்யறதுக்கு இங்க ஆல்டர் இருக்கும். ஓ, ஃபைன் ப்ரோ. சோ இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப மத்த ஐட்டம்ஸ்ல எடுக்கலாம் ப்ரோ, ஸ்பீக்கர்ஸ், செட்ஸ், இதெல்லாம். சோ இதெல்லாம் எடுத்தாலுமே இங்க பக்கத்துல ஆள் இருக்காங்களா? பண்ணி எல்லாமே எலக்ட்ரீஷியன் இருக்காங்க. லேபர் மட்டும் குடுக்குற மாதிரி இருக்கும். வெளியத்தை விட இங்க கம்மி லேபர் ஆவாங்க. சோ இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கவங்க வந்து உக்கடம் பழைய மார்க்கெட் கிட்ட வந்து வாங்கிடுவாங்க. பட் அதே வெளியூர்ல இருக்காங்க அவங்களால எப்படி ப்ரோ ஆர்டர் பாஸ் பண்ணலாம்? அதாவது நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலே போதும். கால் பண்ணிட்டு என்னென்ன திங்ஸ் வேணும்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா போதும். என்ன திங்ஸ் வேணும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி போட்டோவும் அதோட பிரைஸ் கொடுத்துருவேன். ஓகே, வேண்டிய பொருள் நீங்க ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா ஜிபேல சென்ட் அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் பார்சலோ கொரியரோ பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, கொரியருங்கும் போது கேஜிக்கு 40 கேட்பாங்க, பார்சலுங்கும் போது அங்க கொடுத்து எடுக்கிறதான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது ப்ராடக்ட்டோட ரேட்டாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா காலை பிக் பண்ண மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன ப்ரோ இந்த டைம் வந்து அதுக்கு சால்வ் பண்ணுற மாதிரி வச்சிருக்கீங்க? இருக்கிற சொல்லணும்னா இப்போ வர காலில் எதுவுமே அட்டன் பண்ணாமையெல்லாம் இல்லை. இப்போ இங்கே கஸ்டமர் இருக்கும்போது கால் அட்டன்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். அதாவது இப்போ இங்கே இருக்கிற கஸ்டமர் முடிச்சுட்டு ரெண்டாவது ரிட்டர்ன் கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு நம்ம போட்டோஸ் எதா இருந்தாலும் ஷேர் பண்ணிடுவோம். இப்போ 100 கால் ஒரு நாளைக்கு வருதுன்னா மேக்ஸிமம் 100 காலில் 100 காலம் என்னால் அட்டன் பண்ண முடியாது. அந்த 100 காலில் பாதி அட்டன் பண்ணிடுவோம், பாதி வந்து வாட்ஸ்அப்லயே இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது ரிட்டர்ன் காலா இருந்தாலும் சரி, நான் எதா இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருவோம். கொஞ்சம் டேஸ் மட்டும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதோட சின்ன சஜஷன் என்னன்னா கால் பண்ணி ஒருவேளை பிக் பண்ணலாம், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம ரீப்ளை கொடுத்துருவோம். வாட்ஸ்அப்ல மட்டும் மெசேஜ் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா ரீப்ளை பண்ணுவோம். ஒருவேளை கால் மிஸ் ஆனாலும் மெசேஜ் பார்த்துட்டு நீங்க கால் பண்ணுங்க. கண்டிப்பா ஓகே ப்ரோ. ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஸோ அதுதான் கேட்க வந்தேன் நான். ஏன்னா வெளியூர் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் கொடுக்குற ப்ரைஸில் கொடுக்குற குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இதுவும் நமக்கு ப்ராப்ளம்லாம் ஸ்மூத்தாக இருக்குங்கிற பட்சத்தில் மியூச்சுவல் பெனிஃபிட், அதாவது கஸ்டமர்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை உங்களுக்காக இருக்கட்டும், ரெண்டு பேருக்கும் ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னதான் ப்ரோ, உங்கள் நேரத்தை வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதில் ப்ராடக்டில் அதாவது வீடியோவில் காமிக்காத ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இவங்களோட காண்டாக்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் கைஸ். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். ஸோ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு.